நண்பர்களே, நான் வந்து சில்வர் சுரேஷ் சுரேஷ் பேசஞ்சர்ல இருந்த உரிமையாளர். என்னுடைய கடையில வந்து பாம்படம் செய்து வைத்திருக்கிறேன். இன்றைய தினம் அந்த பாம்படம் வாங்குவதற்காக என்னுடைய பாட்டி வந்திருக்கிறார். பாட்டி ஒரு விஷயம் நமக்கு சொல்லி இருக்கிறார். அதாவது 10 பவுன் பாம்படம் போட்டிருந்த காது, இந்த காது தற்போது 10 பவுன் போடுவதற்கு முடியவில்லை. 3 பவுன் 3.5 பவுன் தான் போட முடிகிறது. காரணம் என்னவென்றால், அந்த காலத்தில் 10 பவுன் எளிதாக செய்து போட முடிந்திருந்தது. சுமார் 10-15 வருடத்துக்கு முன்பாக. தற்போது விலைவாசி கொஞ்சம் உயர்ந்த காரணத்தினால் அந்த பாம்படத்தை விற்பனை செய்து மறுபடி புதிய பாம்படத்தை 50 வருடமாக அவர்கள் ஒரு பாம்படத்தை போட்டிருந்திருக்கிறார்கள். அந்த பாம்படத்தை விற்பனை செய்து மறுபடி என்னிடம் புதிய பாம்படம் வாங்கியிருக்கிறார். அந்த புதிய பாம்படத்தை பொறுத்தவரை இதில் சிறப்பு என்னவென்றால், குமரி மாவட்டத்தில் பாம்படம் ரெடிமேடாக எந்த கடையிலும் வாங்குவதற்கு கிடையாது. அதை தாண்டி யாரிடமாவது செய்ய கொடுத்திருந்தால் சுமார் 6 மாத காலம் வெயிட் பண்ணி தான் செய்து வாங்க வேண்டும். இன்னும் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், பாம்படம் செய்வதற்கு இந்த குமரி மாவட்டத்தில் பொறுத்தவர்கள் கிடையாது. அது காரணம், அந்த வேலைப்பாடு செய்வதற்கான புதிய இளைஞர்கள் அதை அந்த வேலைவாய்ப்பை படிக்கவில்லை. புதிய இளைஞர்கள் எல்லாம் புது பலவித விதமான டிசைன் வேலைகளை செய்கிறார்கள். அவர்களுடைய திறமை இன்றைக்கு மறுகறி இருக்கிறது. ஆனாலும் பழைய நகைகளை பாம்படத்தை மட்டும் அவர்கள் இன்றும் செய்து படிக்கவில்லை. இருந்தாலும் வருங்காலத்தில் இதை அவர்கள் செய்து படிப்பார்கள். ஏனென்றால் இது போடுவதற்கு பாட்டி வந்திருக்கிறார். இதே மாதிரி குமரி மாவட்டத்தில் 100-200 பாட்டி வருவார்கள் வாங்குவதற்கு, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அந்த தன்னம்பிக்கையில் தான் நான் ஒரு 3 பாம்படத்தை செய்து வைத்திருந்தேன். இன்றைய தினம் அதற்கான வேலை வந்திருக்கிறது. இதில் பாட்டி வந்திருக்கிறார். பாட்டிக்கு ஒரு பாம்படத்தை அணிந்து கொடுத்திருக்கிறேன். இதில் சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால், இன்றைய தினம் என்னுடைய நகைகளையும் பொருட்களர் விடுமுறை, பாம்படம் அணிவித்து கொடுக்க வேண்டிய பொருட்களர் விடுமுறை. அவர் வந்து ஒரு அவசர கல்யாண நிகழ்ச்சிக்காக ஒரு ஏதோ ஒரு நிகழ்வுக்கு சென்றிருக்கிறார். ஆகையால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. அதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த பாட்டிக்கு நன்றி செலுத்துகிறேன். மறுபடியும் 2வது பாம்படத்தை போடுவதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறேன். இதில் சற்று கவனமாக தான் போட வேண்டும். இதை கவனமாக செய்கிறோம். இதுதான் இதில் சிறப்பான விஷயம் என்னவென்றால், ரொம்ப கவனமாக தான் இதை அணிவிக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், சிறிது கவனம் தவறினாலும் இதை டேமேஜ் ஆகுவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த பாம்படம் டேமேஜ் ஆகுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இது வேறு எந்த நகையை டேமேஜ் ஆனாலும் எளிதில் எங்களால் சரி செய்து கொள்ள முடியும். பாம்படம் மட்டும்தான் டேமேஜ் ஆனால், அது பழுது ஏற்பட்டால் சரி செய்வதற்கான ஆட்கள் கிடையாது. சரி செய்வதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. ஆகவே இதை கவனமாக 2வது பாம்படத்தை அனுப்பித்து விட்டோம். மறுபடியும் சிக்கி கொண்டது ஒரு வாய்ப்பு கூட. ஓகே, இப்போது சரியாகிவிட்டது. மீண்டும் அடுத்த பாம்படம் போட்டாகிவிட்டது. தற்போது இது வந்து தண்டு வெட்டி, பாம்படத்திற்காக கூடவே இருக்கின்ற ஒரு தண்டு வெட்டி தான். இதை தாண்டி அரியதளம்பு என்றும் ஒன்று உண்டு. அது பாட்டிக்கு தெரியும். மேக்குச்சி என்று ஒன்று உண்டு. அது ஏதோ அதிலே இருக்கிறது மேக்குச்சி. தற்போதைய மேக்குச்சி பத்திரிகைகள் ரொம்ப சிறுதாக இருக்கும். இந்த மேக்குச்சி பத்திரிகைகள் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறது. மன்னர் காலத்தில் அரசர் காலத்தில் எல்லாம் இதுதான் உபயோகப்படுத்துகிறார்கள். நீங்கள் பாகுபலி படம் பார்த்திருந்தால், அந்த பாகுபலி படத்தில் வந்து ஒரு வயதான அரசியாருடைய தாயார் போட்டிருப்பதை நானும் பார்த்திருந்தேன். தற்போது இது தண்டு வெட்டி போடுவதற்கான வேலை தொடங்கிவிட்டது. இதோ தண்டு வெட்டியும் போட முயற்சி பண்ணிவிட்டோம். இதை தண்டு வெட்டி போட்டு கொண்டிருக்கின்றோம். அதற்கான முயற்சியும் தற்போது முடிவடைந்து விட்டது. வெற்றிகரமாக பாம்படத்தையும் தண்டு வெட்டியும் போட்டு விட்டோம். தண்டு வெட்டி இதை ஒரு சிறிய அளவில் சிக்கி கொண்டது. மீண்டும் அதனை சரி செய்ய போகிறோம். கரெக்டாக இதோ சரியாக போட்டுவிட்டேன்.
ரொம்ப அழகாக இருக்கிறது. அந்த கதையை பாருங்கள், சரியாக இருக்கிறதா? ரொம்ப அழகாக இருக்கிறது. கண்ணாடி இருக்கிறதா? பாருங்க, இந்த கண்ணாடி கிட்ட இருந்து பாருங்க, இந்த கண்ணாடி இருக்கிறது. பாருங்க பாட்டி, பாருங்க அழகாக இருக்கிறது. பாட்டிக்கு பாம்பட அணிவித்ததில் எனக்கு இன்றைய தினம் ரொம்ப சந்தோஷம். இறைவனுக்கு முதல்ல நன்றி சொல்லிக் கொள்கிறேன். கண்டிப்பாக பாட்டிக்கு மறுபடியும் அடுத்த இன்னொரு பாம்படம் செய்வதற்கு என்னை அழைக்க வேண்டும். நான் அந்த வாய்ப்பை இறைவன் எனக்கு வழங்க வேண்டும். நன்றி. தேங்க்யூ சோ மச்.